ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறையா பேர் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா பேர் குழந்தையோட ஜாதத்தில் அப்பாவுக்கு எப்படி இருக்குது நிறையா பேர் கேட்குறது உண்டு இல்லையா, சார் அப்பாவுக்கு நன்னா இருக்கா அப்பாவுக்கு நன்னா இருக்கா இப்படி கேட்குறது உண்டு. ஸோ ஆக ஒரு குழந்தை ஜாதகத்தில் அப்பாவுக்கு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அழகாக ஜோதிஷாஸ்திரம் மந்திரங்களில் சொல்லியிருக்கு. ஜோதிஷாஸ்திரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்லோகங்கள் ரீதியாக ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் குழந்தை ரீதியாக அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானா இந்த மந்திரம் ரொம்ப உபயோகமரமாக இருந்துருக்கும். அதுக்குண்டான மந்திரத்தை பார்க்க போகிறோம். சூரியமேஷம் கதே சைவ பித்ரு பாக்யமுதிரிதம் துலாயாம் யதிவா பானு பாக்ய ஹீனோ பவேத் பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சூரியன் உச்சம் பெற்றால், சூரியன் உச்சம் பெற்றால் தந்தை பாக்யசாலி, சூரியன் பகை நீசம் அல்லது பலமில்லாத ஸ்தானங்களில் இருந்தால் தந்தைக்கு பாதிப்பு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கப்பார். அதாவது சூரிய மேஷம் கதே சைவ பித்ரு பாக்ய, அதாவது சூரியன் நல்ல இடத்துல உச்சம் பெறுறது ஆட்சி பெறது நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் அப்பாவுக்கு சூப்பர். ஒருவேளை சூரிய பகவான் நீசம் பகை எதிர்மறையான வீடுகளில் இருந்தால் தந்தையாருக்கு பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் நல்ல ஸ்தானங்களில் இருக்காளா, உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட செக் பண்ணலா பாருங்கோ. அதே சமயத்தில் சூரிய பகவான் பலமாகிறதுக்கு என்ன பிராயஸ்தம் பண்ணும், என்ன பிராயஸ்தம் பண்ணால் பலம் உண்டு, இதை அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். மனசில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் தொழிலை பற்றிய எண்ணங்கள் இருக்குது, வேலையை பற்றி எண்ணங்கள் இருக்குது, குடும்பத்தை பற்றி எண்ணங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள் என்ன பண்ணுன்னு தெரியல, இந்த மாதிரி கவலைகள் இருந்துகிட்டே இருக்கா, கவலையே படாது, முருகப்பெருமான மனசார வேண்டுங்க, நிச்சயம் உங்களுடைய எண்ணங்களுக்கு பலன் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.